தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு உயர்ந்து போற்றிய விசுவாச அறிக்கை செய்த அன்பர்கள் இருவர், அதில் ஒருவர் நூற்றுவர் தலைவர். தன்னுடைய ஊழியன் குணமடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை அண்டி வருகின்றார். அவருடைய விசுவாச அறிக்கையை கண்டு ஆண்டவர் இயேசு வியந்து போற்றுகின்றார். இன்றைக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆற்றலின் மேல் வல்லமையின் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய பெயரை கொண்டாடி மகளும் நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். அந்த அன்னை உமது இரக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்று தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 11:17-26 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன். ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதி உள்ளவர்கள் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டிவிடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? என்ன சொல்வது? உங்களை பாராட்டுவதா? இதில் உங்களை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. பல்லவி, ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி, ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி, ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். பல்லவி, ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். Alleluia, 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 Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவாக்கியங்கள் 1-10 முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகூமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டித்தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு நற்செய்தியிலே கண்டு வியந்த விசுவாச வீரர்கள் இருவர். ஒன்று கானானிய பெண், தன்னுடைய மகளுக்காக பரிந்துரை செய்தது. இரண்டாவது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி, நூற்றுவர் தலைவர் தன்னுடைய ஊழியன் குணமடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியது. இந்த இரண்டும் பிற இனத்தை சார்ந்த மனிதர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றனர். நம்பிக்கையினுடைய ஆழத்திற்கு அவர்கள் செல்லுகின்றார்கள். ஒரு பெண், கானானிய பெண், மேசையிலிருந்து கீழே விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். இரண்டாவது நூற்றுவர் தலைவருடைய விசுவாச அறிக்கை ஒவ்வொரு திருப்பலியிலுமே நற்கரணை உட்கொள்வதற்கு முன்பாக நாம் சொல்லுகின்றோம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார். விசுவாசத்தினுடைய எல்லையை தாண்டியும் சென்று விட்டதை போல ஒரு தோற்றம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இல்லத்திற்குள், அந்த நூற்றுவர் தலைவனுக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு கீழ் நூற்றுவர் படைவீரர்கள் அவருடைய வாய்மொழி உத்தரவிற்காக காத்து கிடந்தார்கள். அந்த உத்தரவு கிடைத்தால் அதை செய்யக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இதையெல்லாம் கடந்து அவருடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருந்தது. அந்த இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும்
வீட்டில் இருக்கின்ற ஊழியர் குணமடைவார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நம்பிக்கையினுடைய எல்லையை தாண்டி சென்று விட்டார். இயேசுவை எந்த அளவுக்கு அவர் நம்பினார் என்றால், அவருடைய காலடிகள் தன்னுடைய இல்லத்திலே படுவதற்கு அவர் தகுதியற்ற நிலையை உணர்ந்திருந்தார். அதிகாரத்தில் இருந்து அவர் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், ஆனால் அவருடைய எளிமையும் அவருடைய தாழ்ச்சியும் இயேசுவினுடைய உண்மையான ஆற்றலையும் வல்லமையையும் உணர்ந்து கொண்டது. எனவேதான் இயேசு அவரை பாராட்டுகின்ற பொழுது சொல்லுகின்றார், இஸ்ராயலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. அந்த நூற்றுவத் தலைவனுடைய விசுவாசம் இன்றைக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அறிக்கையிடுகின்றோம். ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா நலமடையும் என்று சொல்லி சிறிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த செபத்தை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்லுகின்றோம். ஒரு புற இனத்தவனுடைய நம்பிக்கை அறிக்கை ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கு பெறுகின்றது என்றால் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமானது என்பதை ஆண்டவரே உணர்ந்திருந்தார். இன்றைக்கு இயேசுவின் மீது அந்த அளவு ஆழமான விசுவாசம், அந்த அளவு யதார்த்தமான ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்த்து நாமும் ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைக்க, எல்லைகள் அல்ல எல்லைகளை தாண்டியும் நம்முடைய நம்பிக்கை பரிணமிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் சுமிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகும்படி உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்கு உரியவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மனோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சென்று நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னாம், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னாம். தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டும் என்றோம். இவான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் வி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைச்சிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுதீரி. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரில் காணும் உறவே இந்த மனதில் நிறையவா, வெள்ளி நிலாவில் மறைந்து உந்தன் உறவை பகிரவா. உயிரில் காணும் உறவே மனதில் நிறையவா, வெள்ளி நிலாவில் மறைந்து உந்தன் உறவை பகிரவா. உள்ளத்தில் வந்து உயிரில் கலந்து உண்மையில் உயர்ந்து வாழ, நன்மை நண்பை அளிக்க வந்த உண்மை நண்பு தேவா. உயிரில் காணும் உறவே இந்த மனதில் நிறையவா, வெள்ளி நிலாவில் மறைந்து உந்தன் உறவை பகிரவா. கடலலையின் வரவிற்காய் காத்திருக்கும் கரையை போல் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன். நிலை வாழ்வு பெற வேண்டி நித்தம் உன்னை தேடி வர, நித்தியனே நெஞ்சுக்குள் நிறைந்திடவா. உயிரில் காணும் உறவே இந்த மனதில் நிறையவா, வெள்ளி நிலாவில் மறைந்து உந்தன் உறவை பகிரவா. உயிரில் காணும் உறவே இந்த மனதில் நிறையவா, வெள்ளி நிலாவில் மறைந்து உந்தன் உறவை பகிரவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறையன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் உமது ஆசியின் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் கண்டடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக எல்லாம் வல்ல இறை
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாசில்லா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதே